சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு. நீங்களும் நிறைய பேர் எனக்காக வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க. உங்க தொலைக்காட்சி சேனல்களில் அந்த நியூஸ் எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட்டு இருந்தீங்க. இந்த நேரத்தில் அதுக்காக நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு அணியினுடைய அகில இந்திய தலைவர் பொறுப்பு என்பது இந்தியா முழுக்க கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அதிலும் மகளிரணி என்பது பாரதிய ஜனதா கட்சியில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அணியாகவும் பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலேயே 33% இடஒதுக்கீட்டை கட்சியில் பின்பற்றக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த வகையில் கட்சிக்கு அரசியல் ரீதியாக பெண்களை தயார்படுத்துவதும் அதற்காக பயிற்சி அளிப்பதும் அவர்களெல்லாம் அரசியல் தலைவர்களாக மாற்றப்படுவதற்கு மகளிரணியின் சார்பில் இந்தியா முழுமைக்கும் அந்த அணியினுடைய தேசிய தலைவர் என்கின்ற வகையில் எந்த ஒரு சாதாரண பெண்ணுக்கும் அரசியல் என்பது ஒரு கனவு. அந்த கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் வாய்ப்பு கொடுக்கின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அதற்கு உதாரணமாக நானே இருக்கிறேன். ஒரு நடுத்தர குடும்பத்தில் குடும்ப தலைவியாக தாயாக சகோதரியாக மகளாக இருக்கின்ற எந்த பெண்மணியும் அரசியலில் முன்னேற முடியும் என்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கின்ற வாய்ப்புகள் உதாரணமாக இருக்கிறது. அந்த வகையில் ஜனநாயகத்தில் வாக்காளர்களாக இருக்கக்கூடிய பெண்களை அரசியல் ரீதியாகவும் தீவிரமாக பங்கெடுக்க வைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய உலகத்தின் அரசியல் கட்சியினுடைய மகளிரணி தலைவியாக என்னுடைய செயல்பாடுகளை நான் வகுத்துக்கொள்ள இருக்கிறேன். எங்கள் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒரு மிக நீண்ட பாரம்பரியத்தை மரபினை இந்த கட்சிக்கென உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த வழியிலே நடை போட்டு இந்த பயணத்தை வெற்றிகரமாக மாற்றுவதற்கு கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவங்களுடைய வழிகாட்டுதல்களையும் அதே சமயம் என்னுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய அத்தனை சகோதரிகளும் ஒரு குடும்பத்தை போல பாதுகாப்பான ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியை பார்க்கிறார்கள். அந்த உணர்வு சற்று கூட சிதையாத வகையில் நல்ல ஒரு அரசியல் பயிற்சி கொடுக்கின்ற இடமாகவும் இந்த கட்சி பெண்களுக்கு விளங்க வேண்டும். அந்த வகையில் எங்கள் செயல்பாடுகள் இருக்கும் என கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் நான் தமிழகத்தில் ஒரு கட்சியினுடைய நிர்வாகியாக பணியாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னை கட்சியிலே முதன் முதலில் கொண்டு வந்த முன்னாள் மாநில தலைவர் மூத்த தலைவர் திரு இல கணேசன் அவர்களுக்கும் முழு நேரமாக அரசியலை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என நான் தயங்கி நின்ற நேரத்தில் என்னை முழு நேர அரசியல்வாதியாக மாற்றிய முன்னாள் தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அரசியல் ரீதியாக பல்வேறு பயிற்சிகளை எல்லாம் எனக்கு வழங்கிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் முன்னாள் தேசிய செயலாளர் அன்பு சகோதரர் திரு ஹெச் ராஜா அவர்களுக்கும் அதே போல தான் மாநில தலைவராக இருக்கும்போது எனக்கு துணைத் தலைவராக பொதுச் செயலாளராக பொறுப்பு வழங்கி பணிகளை எல்லாம் கொடுத்த முன்னாள் மாநில தலைவர் தெலுங்கானாவின் கவர்னர் அன்பு சகோதரி டாக்டர் தமிழிசை அவர்களுக்கும் இப்போது மாநில துணைத் தலைவராக இதுவரை என்னை தன்னுடைய டீமில் வச்சு எனக்காக பணிகளை கொடுத்த அன்பு சகோதரர் திரு எல் முருகன் அவர்களுக்கும் இவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்கின்ற இந்த நேரத்தில் 1% கூட குறையாத நன்றியை என்னுடைய சகோதர சகோதரிகளுடைய பாதங்களில் நான் சமர்ப்பிக்கிறேன். என்னுடைய எந்த பணியாக இருந்தாலும் என்னுடன் இணைந்து போஸ்டரிலிருந்து மேடை அமைக்கிறது வரைக்கும் கட்சியின் தொண்டர்களை திரட்டுவது வரை என்னுடன் இணைந்து வருடக்கணக்கிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிக்கிறேன். இதற்கும் மேலாக
தமிழகத்தினுடைய ஊடக சகோதர சகோதரிகள், எனக்கு நீங்கள் ஒரு சகோதரியை போல ஆதரவு கொடுத்திருக்கிறீர்கள், செய்தி வெளியிட்டிருக்கீங்க. அதனால் இந்த நேரத்தில் என்னுடைய அரசியல் வளர்ச்சியில் தமிழகத்தினுடைய ஊடகங்களுக்கும் பங்கெடுக்கிறது, உங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவே பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இருக்கு, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள், பெண் குழந்தைகளுக்கு எதிரான. இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய மகளிர் அணி தலைவராக பொறுப்பேற்று அவங்களுக்காக உங்கள் குரல் எப்படி இருக்கும்? உங்கள் நீங்கள் ஆட்சி செய்கிற மாநிலத்தில் கூட இந்த சம்பவங்கள் நடக்குது, என்ன செய்ய போகிறோம்? பெண்களுடைய பாதுகாப்பு என்பது வெறும் அரசாங்கத்தின் பொறுப்பாக இல்லை. அரசாங்கத்தை தாண்டி சமூகத்திற்கும் பங்கிருக்கிறது. குடும்பம் என்பது உச்சகட்டமாக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் கால சூழ்நிலையில் குடும்ப வன்முறைக்கு எதிராகவே சட்டத்தை கொண்டு வர வேண்டிய சூழலில் இந்த நாடு இருந்திருக்கிறது. ஆக வன்முறை என்பது குடும்பங்களிலிருந்து ஆரம்பித்து வேலை செய்கின்ற இடம், பொது இடங்கள் என்று பல்வேறு இடங்களில் இது இன்றைய பெண்கள் அல்ல, காலம் காலமாக பெண்கள் எதிர்கொள்கின்ற சவால். இதை தன்னுடைய கல்வி துணை கொண்டு, தன்னம்பிக்கை துணை கொண்டு, சட்டத்தின் துணை கொண்டுதான் பெண்களாகிய நாங்கள் இதை எதிர்கொள்ள முடியும். இதற்கு அரசாங்க தரப்பிலிருந்து சட்டம் கொண்டு வரணுமா, கடுமையாக கொண்டு வரணுமா? கொண்டு வந்திருக்கு மத்திய அரசாங்கம். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு மிக அதிகபட்ச தண்டனை வழங்கக்கூடிய புது சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். அதே போல பெண்களுக்கு வேலை செய்யும் இடங்களில் பாலியல் தொந்தரவு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளுக்கு அந்த சட்டமும் இந்த அரசாங்கத்தில் தீவிரமாக பின்பற்றப்படுகிறது. அதனால நான் முடிச்சிடறேன். அதனால வெறும் அரசாங்கம் மட்டுமே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் என்பதை மாற்றி சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த பொறுப்பாக அது மாற்றப்படுவதற்கு என்ன விழிப்புணர்வு தேவையோ, குடும்பங்களிலிருந்து ஆரம்பித்து பல்வேறு நிலைகளில் பெண்களை பற்றிய ஒரு பார்வை முதல் கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகள் வரை செய்வதற்கு நாங்கள் வந்து உதவி புரியும். இந்த மாதிரி செய்திகள் நீங்க தான் கொடுக்கறீங்க. மனுஸ்மிருதி, மனு தர்மம், இதையெல்லாம் எதிர்த்து போராடணும். ஏன் போராடணும்?
அப்படின்னு திரு திருமாவளவன் சொல்றாரு. பிறப்பின் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு அங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. நாங்க கேக்குறோம், எனக்கு பிறப்பின் அடிப்படையில இன்னைக்கு அகில இந்திய தலைவர் நாமல என்னோட சகோதரி இங்க இருக்காங்க, இவங்களுக்கும் பிறப்பின் அடிப்படையில கொடுக்கல. இன்னும் எங்க நூத்து கணக்கான பேர் இருக்காங்க. பிறப்பின் அடிப்படையில எங்க கட்சியில ஒருத்தருக்கும் பதவி கொடுக்கலீங்க. கொடுக்கறதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துல அவர் ஆக்சுவலி போராட்டம் நடத்தணும்னா அறிவாலயத்துல போய் நடத்தணும். பிறப்பின் அடிப்படையில் இல்லாம இளைஞரணி தலைவர் எப்படி வந்தாரங்க? ஆக திரு திருமாவளவன் அவர்கள் அடிப்படையில மனு தர்மத்தை எதிர்க்கணும்னா அறிவாலயத்துல போராட்டம் நடத்தணும். ஒரு மாச காலம் ஒரு அரசியல் கட்சி யாத்திரை நடத்துறோம். இந்த வேல் அப்படிங்கிற வார்த்தை, வெற்றி வேல் வீர வேல் அப்படிங்கிறது பிஜேபி கோஷம் இல்லைங்க, தமிழர்களுடைய கோஷம். அதனால நாங்க எங்களோட யாத்திரைக்கு வேல் யாத்திரைன்னு பேர் வச்சிருக்கோம். இந்த வேல் பகைவரை அழிக்கின்ற வேல், வெற்றியை கொடுக்கின்ற வேலா நாங்க பாக்குறோம். எங்களுக்கு நிறைய சாமி இருக்குங்க, மாரியம்மா எங்களோட தாங்க, முனீஸ்வர் எங்களோட தாங்க, எல்லா சாமியும் நாங்க எங்களோட தான் பாக்குறோம். நன்றி. அப்படியா? இல்ல இல்ல, அவர் வேலை வந்து எடுத்து போற்றுகிறார் பூஜிக்கிறார்னா நாங்க வரவேற்கிறோம், தப்பில்லை. ஏனென்றால் தமிழகத்தில் ஒரு அரசியல் சூழல் ஹிந்து மத தெய்வங்களுக்கு எதிராக, ஹிந்து மத சின்னங்களுக்கு எதிராக, ஹிந்து மத கொள்கைகளுக்கு எதிராக செய்வதுதான் பகுத்தறிவு என்கின்ற பெயரில் இதுவரை செய்து கொண்டிருந்தார்கள். திரு சீமான் அவர்கள் வேலுக்கு மரியாதை கொடுக்கிறார்னா நாங்க வந்து வாழ்த்துறோம், பாராட்டுறோம். பாஜகவில் ஒவ்வொரு நாளும் இளைஞர்கள் சேர்றாங்க, பெண்கள் சேர்றாங்க, காலேஜில் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் நடத்துறவங்க, ப்ரொஃபசர்ஸ், டாக்டர்ஸ், ஆடிட்டர் எல்லாரும் தான் சேர்றாங்க. அதே மாதிரி சில சமயம் நான் திருந்திட்டேன்னு சொல்லிட்டு குற்ற பின்னணி இருக்கிறவங்க கூட தான் சேர்றாங்க. இதில் ஏதோ ஒரு சில ஆட்களை மட்டுமே நாங்கள் தேடி பிடிச்சி கூட்டிட்டு வந்து கட்சியில் சேர்த்துற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க. நாங்கள் சொல்றோம், ஏதோ கட்சியில் நாங்களாவது ஒன்று ரெண்டு பேரும் உறுப்பினராக வச்சிருக்கோம், மற்ற கட்சியிலெல்லாம் தலைவர்களாகவே வச்சிருக்காங்களே. நிச்சயமாக இந்த கட்சி இன்றும், நான் இன்னும் ரொம்ப பெருமையா சொல்லுவேன், எங்கு சென்றாலும் உங்கள் கட்சியிலே நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம், எங்கள் குடும்பத்தை போல இருக்கிறோம்.